ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் தமிழ்நாட்டு சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோயிலில் போய் நம்ம தீபம் ஏற்றி வழிபடுவோம். அந்த மாதிரி தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்பவும் சிறந்தது. அந்த வகையில் வந்து எத்தனை தீபங்கள் வந்து கோயிலில் ஏற்றினா எத்தனை என்ன பலன் கிடைக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து நம்மளுடைய சேனலில் வந்து பார்க்க போகிறோம். அதை தான் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாளாவது கோயிலில் போய் தீபம் ஏற்றி வழிபடணும். அது வந்து மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. இது ஞான நூல்களில் கூட இதை வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு தீபம் ஏற்றி வழிபடுறதுனால மனதில் வந்து அமைதி நிலவுது, குழப்பங்கள் யாவும் வந்து விலகுது. நவகிரக தோஷங்கள் அனைத்தும் விலகிறதுக்கும் தீய சக்தியால் நம்ம அண்டாமல் இருக்கிறதுக்கும் 9 தீபங்கள் ஏற்றி நீங்கள் வழிபடணும். ஜென்ம ராசியில் உள்ள தோஷங்கள் நீங்கவும் எதிர்ப்புகள் அழியவும் 12 தீபங்கள் ஏற்றி வழிபடணும். 18 தீபங்கள் வந்து ஏற்றி வழிபடுறதுனால என்ன பலன் கிடைக்குது அப்படின்னா, இல்லத்தில் வந்து சர்வ சக்தியும் வந்து குடிகொள்ளுது. அடுத்து 27 தீபங்கள் வந்து ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு நட்சத்திர தோஷங்கள் வந்து விலகுது. அதாவது நம்மளுடைய நட்சத்திரம் வந்து மொத்தம் வந்து 27, அந்த 27 நட்சத்திரங்களுடைய தோஷங்களும் விலகணும்னா நீங்கள் 27 தீபங்களை ஏற்றி வழிபடணும். அதே மாதிரி 36 தீபங்கள் ஏற்றி வழிபடுறது எதுக்கு அப்படின்னா, 27 தீபங்கள் வந்து நட்சத்திரத்தை குறிக்குது, 9 தீபங்கள் வந்து கிரகணங்களை குறிக்குது. அதனால் மொத்தம் வந்து 36 தீபங்களை வந்து நம்ம ஏற்றி வழிபடுறப்ப எடுத்த காரியம் யாவும் வந்து கைகூடுது. திருமணம் அப்புறம் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் விலகி நமக்கு வந்து சீக்கிரமாக வந்து அது வந்து நடைபெறுது. 48 தீபங்கள் ஏற்றப்ப தொழில் வந்து வளரும், மனோபலம் வந்து நீங்கும். 108 தீபங்கள் ஏற்றி வழிபட்டோன்னா நினைத்த காரியம் அனைத்தும் வந்து நடந்தேறும். நம்ம குடும்பத்தாரும் நம்மளுடைய சந்ததிகள் அனைவரும் வந்து செழிப்பாகவும் சிறப்பாகவும் வாழலாம். இந்த மாதிரி நம்ம வந்து நமக்கு தேவையான கோரிக்கைகளை மனசில் நினச்சிக்கிட்டு ஆலயத்தில் போய் தீபங்கள் ஏற்றி வழிபடுறதுனால நமக்கு சிறந்த பலன் கிடைக்குது. வாரத்தில் ஒரு நாளாவது நம்ம வந்து ஆலயங்களுக்கு சென்று வழிபடுறது வந்து மிகவும் சிறப்பானது. நமக்கு என்னென்ன கோரிக்கைகள் வேணுமோ அதை மனதில் இறைவன் முன்னால் நிறுத்தி நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து இந்த தீபங்களை ஏற்றி வழிபட்டோன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் சீரும் சிறப்புமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து எனக்கு தவறாமல் அனுப்புங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல்லை வந்து கிளிக் பண்ணுங்கள். இன்னும் புதிய புதிய ஆன்மீக தகவலுடன் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.